ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மைத்ரி பேசுறேன். நம்ம இன்னைக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்திருந்தது ஆஃபீல் எக்ஸாம் தான். இந்த ஆஃபீல் எக்ஸாமோட டைம் டேபிள் நம்மளுக்கு வந்தாச்சு. ஆஃபீல் எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 35 days இருக்கு. ஸோ வந்து நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்பத்துல இருந்தே. ஸோ 10th standard ஆஃபீல் எக்ஸாமோட டைம் டேபிள் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பாக்கலாம். 13th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரைடே. ஸோ லாங்குவேஜ் தான் உங்களுக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு 2 நாள் லீவ் இருக்கு, சாட்டர்டே சண்டே. அதுக்கப்புறம் மண்டே தான் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம், 16th அன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 நாள் லீவ் இருக்கு, மேக்ஸ்க்கு 1 நாள் லீவ் இருக்கு, தென் சயின்ஸ்க்கு உங்களுக்கு 1 நாள் லீவ் இருக்கு, ஃப்ரைடே தான் வருது. அகைன் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே, சோஷியல் சயின்ஸ்க்கு உங்களுக்கு 2 நாள் லீவ் இருக்கு. ஸோ இந்த லீவ் எல்லாம் நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க. ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காம அதை எல்லா வீடியோஸையும் பாருங்க. அதுல உள்ள நோட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதை எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணிட்டு நீங்களாவே எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் மீட்டம் குவாட்டர்லி, செகண்ட் மீட்டம் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்க நோட்ஸா கீ பாயிண்ட்ஸா எடுத்து வச்சு ஒரு நோட்ஸ் போட்டு நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, எங்களுக்கு ஆஃபீல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், எந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வேணும்னு கேக்குறீங்களோ அந்த மாதிரியான வீடியோஸ் கண்டிப்பா நாங்க அப்லோட் பண்றோம். கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்ல உங்களுக்கு டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் தான், 10 to 1:15 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ நீங்க மார்னிங்கே நல்லா பிரிஸ்கா போய் எக்ஸாம சூப்பரா எழுதிட்டு வரலாம். மத்தியானம் வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபீல் எக்ஸாம்ல நிறைய பேரு நல்ல மார்க்ஸ் வாங்கணும், உங்களோட ஹெல்த்தை நீங்க ரொம்பவும் சேஃப் அண்ட் செக்யூரா பாத்துக்கோங்க. தேவையில்லாம ஆயில் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஆஃபீல் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் டைம் டேபிள் வந்தாச்சு, இந்த 35 days தான் நம்மளுக்கு இருக்கு, டெய்லியுமே சீக்கிரமா போயிடும். ஸோ உட்காந்து நம்ம நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கு, நம்மளுக்கு போய் படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.